بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجد. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் முத்தான 30 வசனங்கள் என்ற தொடரில் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற வசனம், நாளை மறுமையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகிற பேறுகளில் மிக முக்கியமான ஒரு பேறு. அது குறித்து அந்த பேற்றினை நாம் பெறுவதற்கு என்ன வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லித்தருகிற ஒரு வசனம், 4வது அத்தியாயம் 69வது வசனம். அதிலே அல்லாஹு சொல்லுகிறான், ஒமன் யுத்தில்லாஹ வர் ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன் வஹசுன உலாயிக ரஃபீகா. ஒமன் யுத்தில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹுவுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தானோ அத்தகைய நபிமார்களோடும் வஸ்ஸித்தீகீன் உண்மையாளர்களோடும் வஸ்ஸுஹதாயி உயிர் தியாகிகளோடும் வஸ்ஸாலிஹீன் நல்லவர்களோடும் இருப்பார்கள். வஹசுன உலாய்க ரஃபீகா, இவர்கள்தான் சிறந்த நண்பர்கள். நாளை மறுமையில் கிடைக்கப்பெறுகிற நல்ல நண்பர்களுக்கு உரிய வழியை அல்லாஹ் சொல்கிறான். நட்பு என்பது பொதுவாகவே மனித வாழ்க்கையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நாம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் நாம் யாரோடு நட்பு கொள்கிறோமோ அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய கெட்ட பண்பு நம்மிடத்திலேயும் ஒட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்னலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நட்பை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு கொல்லப்பட்ட வச்சிருக்கிறவங்களோடு நீங்கள் நட்பு பாராட்டினீங்கன்னா அவன் உங்கள் மேலே நெருப்பள்ளி வீச வேண்டாம், கறி அள்ளி தூவ வேண்டாம், ஆனாலும் அதிலிருந்து அந்த நெருப்பு அந்த புகை உங்களை பாதிக்கத்தான் செய்யும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், அவனோட பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த கொல்லப்பட்டையில் உட்காந்தா என்ன கிடைக்கும்? அதே மாதிரி ஒரு அத்தர் விற்கிற வியாபாரியோடு நம்ம நட்பு வச்சுருந்தோம்னா அவர் உங்களுக்கு அத்தர் எடுத்து பூசி விட வேண்டாம், உங்களுக்கு அன்பளிப்பாக அத்தர் தர வேண்டாம், ஆனால் அவர் விற்கிற அத்தரில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் நம்மளை வந்து சேரத்தானே செய்யும். அந்த அது கண்டிப்பாக அது பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம யாரோடு நட்பில் இருக்கிறோமோ அந்த நட்பின் பிரதிபலிப்பு நம்மிடத்தில் வெளிப்படும். அதனால் நம்ம நட்பை கவனமாக வச்சுக்கணும். யாரோட வேணாலும் அவன் பார்த்துட்டு அவன் வேலையை செய்கிறான், நான் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படியெல்லாம் நம்ம இருந்துட முடியாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த நட்பு நம்மையும் அறியாமல் நம்மளை வெளியில் வர செஞ்சிடும். அப்போ உலகத்தில் நட்பு எவ்வளவு கவனமாக தேர்ந்தெடுக்கணுமோ அது மாதிரி மறுமையில் கிடைக்கக்கூடிய நட்பும் நல்ல நட்பாக இருக்கணும். கெட்டவர்களோடு கூடிய நட்பாக மறுமையில் அமைஞ்சிட்டுனா நரக வாழ்க்கையாக போயிடும். நல்லவர்களோடு கூடிய நட்பு அமைஞ்சிச்சுன்னா சொர்க்க வாழ்க்கையாக போயிடும். அதுவும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், நீங்கள் சிறந்த நண்பர்களை பெறலாம். ஹசன உலாய்க ரஃபீகா, நண்பர்கள்லேயே ரொம்ப அழகான நண்பர்கள் சிறந்த நண்பர்கள் யார்? நபிமார்கள். நபிமார்களுக்கு அவங்களுடைய நட்பு கிடைச்சதுன்னா வேற என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் நம்ம தூதர்கள் வாழ்கிற காலத்தில் வாழலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தைய காலம் வரைக்கும் வாழ்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்களுக்கும் ஒவ்வொரு இனத்தாருக்கும் அந்தந்த பகுதிக்கு தூதர்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. குல்லமா ஹலக்க நபியும் ஹலஃபகு நபியும், ஒரு நபி போயிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு அடுத்த நபி வந்துடுவாங்க. அப்போ நபிமார்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு பழகுகிற, பார்க்கிற, சேர்ந்திருக்கிற, அவர்களுடைய போதனைகளை நேரடியாக கேட்கிற வாய்ப்பு முந்தைய சமூகத்தவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் நம்முடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய காலம் அதற்கான வாய்ப்பு இல்லை. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு பிறகு கியாமத்து நாள் வர்ற வரைக்கும் உண்டான மக்களுக்கு நபியோடு நேரடியாக பழகி பார்க்கிற ஒரு வாய்ப்பு, புரிந்து கொள்கிற வாய்ப்பு அவங்களுடைய போதனைகளின் வழியாகத்தான் கிடைக்கிறதே தவிர நேரடியாக அந்த நட்பை நம்மால் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த இழப்பை சரி செய்கிற விதமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கலன்னு கவலைப்படாத, மறுமையில் உனக்கு அந்த நட்பை நான் உண்டாக்கி தர்றேன். நன் நபிமார்கள் மட்டும் இல்லை, சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எல்லாரையும் உனக்கு நண்பனாக்கி தர்றேன். அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன?
ரசூல், யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ, நாம நம்முடைய வாழ்க்கையில நாம எதை செய்தாலும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டபடி செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுல தான் நமக்கு மறுமையினுடைய அந்த நட்பு கிடைக்க இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு இந்த செய்தியின் வழியாக சொல்லி தருகிறான். சொல்ல போனா இதை நாம ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் அல்லாஹ்விடத்துல கேட்கத்தான் செஞ்சோம். அல்லாஹ்விடத்துல நேர்வழியை காட்டுன்னு சொல்லி கேட்கும்போது எப்படி கேட்கிறோம்? அல்லாஹ் சூறால சிராத்தல்லதீன் அன்அம்த அலைஹிம், யார் மீது அருள் புரிந்தாலும் அவர்களுடைய பாதையை தானு சொல்லி பாதையை கேட்டோம். இங்க அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? நண்பராகவே ஆக்கி விட்டுறேன், நீங்க சேர்ந்து இருக்கிற ஒரு வாய்ப்பே உங்களுக்கு உண்டாக்கி தந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்படின்னா அல்லாஹ் ரசூல் சொல்லுகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை, அதுதான் நமக்கான வழிகாட்டுதல், அதுதான் நாம பின்பற்றி நடக்க வேண்டிய வழிமுறைகள். நேற்றைய தினம் நாம பார்க்கும் போது கூட மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் தான் அதுக்கு சொந்தக்காரன், வேற யாருக்கும் அதுல ரைட்ஸ் இல்லைன்னு பார்த்தோம். இப்ப அல்லாஹ் இதுல என்ன சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் சேர்க்கிறான். எதனால? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், அல்லாஹ்வுடைய தூதர் வழியாகத்தான் அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தர்றான் நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாகத்தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லப்படுகிற காரணத்தினால் நான் சொல்லுகிறேன், அதை என்னுடைய தூதர் உனக்கு சொல்லுவார், எனவே என்னுடைய கூற்றையும் என் தூதர் கூற்றையும் எடுத்துக்கொள். அதனால தான் தூதரை பின்பற்றிய இடத்துல வைக்கிறோம், இல்லாட்டி அவங்கள அந்த இடத்துல வைக்க மாட்டோம். வேற யாருக்கும் அல்லாஹ்விடமிருந்து வஹி வராத காரணத்தினால அந்த இடத்துல வேற யாரையும் நாம வைத்து பார்க்க முடியாது. நாம பின்பற்ற வேண்டிய இடத்தில், கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய இடத்தில் இரண்டே இரண்டு அம்சங்கள் தான் இருக்கிறது. ஒன்று அல்லாஹுவின் போதனை, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை, இந்த இரண்டிற்கு தான் நாம் செவி சாய்க்க வேண்டும். அதுதான் மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்று தரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு பாடம் நடத்துகிறான். ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமான ஒரு பாடம் இது. இந்த கருத்தை இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள்ல, பல வசனங்கள்ல திரும்ப 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 பல்வேறு வார்த்தைகளை போட்டு, இதனால் கிடைக்கிற பிரதிபலன்களை போட்டு போட்டு போட்டு, நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, பல இடங்கள்ல அல்லாஹ் வலியுறுத்துகிறான். மூன்றாவது அத்தியாயம் 132வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், அல்லக்கும் துரஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் வேணும், கிருபை வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அல்லக்கும் துரஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல 47வது அத்தியாயம் 33ஆம் வசனம், அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வஅத்தியுர் ரசூல், மூமின்களே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா துபுத்திலு ஆமாலக்கும், உங்களுடைய அமல்களை வீணாக்கி கொள்ளாதீர்கள். அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு கட்டுப்படாம வேற யாரு சொன்னாங்கன்னு கேட்டு நீங்க அமல் செஞ்சா உங்களுடைய வாழ்க்கையில வழிபாடுகள், கடமைகள், மற்ற எல்லா காரியங்களையும் இந்த ரெண்டு பேரை விட்டுப்புட்டு வேற யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு நீங்க செஞ்சீங்கன்னா அமல்கள்லாம் வீணா போயிரும். பாத்துக்குங்க, எல்லாம் நிறைய செஞ்சிருப்பீங்க, நிறைய காரியங்களை, சாதனைகளை புரிஞ்சிருப்பீங்க, நிறைய தர்மம் பண்ணிருப்பீங்க, நிறைய தொழுதிருப்பீங்க, நிறைய நோன்பு வச்சிருப்பீங்க, நிறைய நல்லமல்கள் செஞ்சிருப்பீங்க, ஆனா எல்லாம் வீணா போயிரும். பாத்துக்குங்க, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொன்னதுக்காக வேண்டி, அவங்க சொன்ன அடிப்படையில உங்களுடைய அமல்களை நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். அதே போல மூமின்களுடைய பண்புகளை பத்தி சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்கிறான், 9ஆம் அத்தியாயம் 71வது வசனம், ஒல் மூமினூன ஒல் மூமினாத்து பாலுஹும் அவுலியாவு பாலின், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சிலர் சிலருக்கு உற்ற தோழர்கள். தோழமை எப்படி வெளிப்படுத்துவார்கள்? மூமினான ஆணும் பெண்ணும் தோழமையோடு நட்போடு இருக்கலாமா என்றால் இருக்க முடியும். அல்லாவே சொல்றான் சிலர் சிலருக்கு உற்ற தோழராக இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம எதுக்கு பயப்படுறோம் அப்படின்னு கேட்டா, அந்த தோழமையை வெளிப்படுத்துகிற விதத்துல தான் பிரச்சனை. நம்முடைய தோழமை எப்படி வெளிப்படுத்திடுறோம்? பாலியல் ரீதியாக வேற வேற தவறு செய்யக்கூடிய வகையில ஆண் பெண் தோழமை மாறி போய் விடுகிறது. அப்படிப்பட்ட தோழமை அல்லாஹ் அங்கீகரிக்கல. அல்லாஹ் என்ன தோழமையை சொல்றான்? யௌமுருன பில் மஅரூஃப் வயன்ஹௌனானில் முன்கர் வயுகீமுன ஸலாத வயூதுன ஸகாத வயுதீஉன அல்லாஹ வரசூலா ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி பகிர்ந்து கொள்வார்கள் என்றால், நல்லவற்றை ஏவுவார்கள், தீமைகளை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வழங்குவார்கள், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவார்கள், இவர்கள் தான் அருள் செய்யப்படுகிறவர்கள்.
அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் இரக்கத்தை பெற்றவர்கள் என்று சொல்லி மூமினான ஆண்கள் பெண்களுடைய பண்புகளில் பிரதான பண்பாக அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையை போல நோன்பை போல யுத்தியுள்ளாக வரசூலா, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுறவங்க தான் மூமினா இருக்க முடியும் அப்படின்னு இந்த வசனத்தின் வழியாக இறைவன் நமக்கு பாடம் நடத்துகிறான். இதை விட இன்னும் அழுத்தமாக இன்னும் தெளிவாக 33:36 சொல்லுகிறான், ஒமா காணலி மூமினின் வலா மூமினத்தின், எந்த ஒரு மூமினான ஆணாக இருந்தாலும் மூமினான பெண்ணாக இருந்தாலும், இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரா, அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால், அவர்களுடைய அந்த காரியத்தில் சுய விருப்பம் கொள்வதற்கு அனுமதி கிடையாது. நம்ம விஷயத்துல நம்ம இப்படித்தான் செய்யணும் சொல்லிவிட்டான் அப்படின்னா, இல்ல இல்ல அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த முடிவை மாத்தி நான் செயல்படுவதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. வரசூலா, யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, முபீனா, அவர் தெளிவாக வழிகட்டு விட்டார், மிக தெளிவாக அவர் வழிகட்டுல போய் விழுந்துட்டாரு. நீங்க அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமா நடந்துடாதீங்க, யாரு சொன்னாலும் எவர் சொன்னாலும் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டால் அதை நீங்கள் கடைபிடிக்க கூடாது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக எந்த அளவுக்கு சொன்னானா ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், பெற்றோர்களை முன்னிறுத்தி சொல்கிறான், உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை கட்டாயப்படுத்தினால், உமது இறைவனுக்கு நீ இணை ஏற்பிக்க வேண்டும் என்று சொல்லி உமது பெற்றோர்களுக்கு கட்டாயப்படுத்தினால், ஃபலா துத்தியோகுமா, அவ்விருவருக்கும் நீ கட்டுப்படாது. பெத்தவங்களா இருந்தாலும் சரி, பெத்தவங்களா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பார்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்களை விட நெருக்கமான ஒரு உறவு நம்முடைய வாழ்க்கையில வேற யாரும் கிடையாது. நம்முடைய தாயை விட தந்தையை விட நாம மதிக்க வேண்டிய இடத்துல வேற யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப நாம நன்றி கடன் பட்டிருக்கிற, ரொம்ப ரொம்ப நாம பணிந்து போக வேண்டி அறிவுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு உறவு, பெற்றோர் என்ற உறவு, தாய் தந்தை என்ற உறவு. அந்த உறவே அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்ய சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்ய சொன்னால், ஃபலா துத்தியுஹுமா, அவ்விருவருக்கும் நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அதெல்லாம் முடியாதுன்னு வந்துருங்க, அதெல்லாம் செய்ய முடியாது. அம்மாவா இருந்தானே அத்தாவா இருந்தானே, அம்மாவை சொல், அம்மா விஷயத்தை சொல்லட்டும் நான் கேட்கிறேன், அத்தா தகப்பனார் தகப்பனாருடைய செய்தியை சொல்லட்டும், என்றிருந்து ஊதியத்தை எதிர்பார்க்கிறாங்களா, நான் கொடுக்குறேன், நான் சம்பாதிக்கிறேன், எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கறாங்களா, அதை கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் உலக ரீதியாக ஒரு தேவை கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்களா, அது ஓகே, அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்க சம்மந்தப்பட்டதை கேட்கறாங்க, அவங்க என்ன பெற்றிருக்கிறாங்க, வளர்த்துருக்கிறாங்க, ஆளாக்கி இருக்கிறாங்க, என்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க, என்னுடைய முன்னேற்றத்திற்கு எல்லா வகையிலும் பின்புலமாக இருந்திருக்கிறாங்க, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன எவ்வளவு கட்டாயப்படுத்தட்டும், எவ்வளவு துன்பப்படுத்தட்டும், எவ்வளவு நெருக்கடி கொடுக்கட்டும், அதுக்கெல்லாம் ஒரு மகன் செவி சாய்க்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு மாற்றமாக ஒரு தாயோ தந்தையோ சொன்னால் கூட, தாயையும் தந்தையும் ஓரத்தில் தூக்கி வச்சுட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் எப்படி இருக்கிறது, நம்முடைய சமூகத்திலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும் என்று புரிந்திருக்கிறார்களா? புரிதலிலேயே கோளாறு. சில பேர் புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள்ல பலகீனத்தினால, தன்னுடைய இயலாமையினால அதுல தப்பு செய்வாங்க, அது ஒரு வகை. ஆனா சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுற மாதிரி, அது அல்லாம இன்னும் சில பேருக்கு கட்டுப்படணும் என்று சொல்லிட்டு அதை கொள்கையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பல பேர் இருக்கிறார்கள், பல குரூப்புகள், பல பிரிவுகள் இருக்கிறார். அதிலே ஒரு சாரார் யார் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களையும் பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களையும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த சஹாபாக்களை பற்றி பேசக்கூடியவர்களில் இரண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் யார் என்று கேட்டால், சஹாபாக்கள் சொல்லுவது மார்க்க அடிப்படை இல்லை, அவர்கள் சட்டங்களை தீர்மானிக்கிற இடத்தில் கிடையாது, அவர்கள் சொல்லக்கூடிய ஆய்ந்து அறிந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுத்தந்தால் அதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் குர்ஆனுக்கும் ஹதீஸில், குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அல்லாஹ் சொன்ன ஒரு செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியையும் இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கருத்தை நமக்கு அவர்கள் விளக்கி தந்தால், இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தால், அப்படிப்பட்ட குர்ஆனிலிருந்து சொல்லப்பட்ட விஷயத்தை சஹாபாக்கள் சொன்னால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இதுல பெரிய ஆபத்தான விஷயம் ஒண்ணுமே கிடையாது. யாரு சொன்னாலும் கேட்கலாம்னு சொல்லும்போது சஹாபாக்கள் சொன்னா கேட்டா என்ன, குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆலிம்கள் சொல்றாங்க, நம்ம கேட்கத்தானே செய்யறோம். குர்ஆன் சொன்னா கேட்கலாம், ஹதீஸ் சொன்னா கேட்கலாம், குர்ஆனிலிருந்து சிந்தித்து பாருங்க, குர்ஆன்ல இப்படி வருதா
அதிலிருந்து கருத்து விளங்குதா அப்படின்னு ஒருத்தர் நமக்கு பாடம் நடத்துறார், நமக்கு அது புரியுது. கரெக்ட். அப்ப குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஒரு கருத்தை புரிந்து விளங்கி சஹாபாக்கள் உலகத்திற்கு பாடம் நடத்துகிறார்கள், அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்களே, இது மார்க்கத்துக்கு முரணானது இல்லை. அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, தூதருக்கு மாற்றமாக செய்யுமாறு கட்டளையிட்டால்னா அதையும் ஏத்துக்கணும்னு சொன்னாதான் பிரச்சனை. இந்த சரக அப்படி சொல்லல, இதுல சிக்கல் இல்லை, பிரச்சனை இல்லை, விட்டுறலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாரும் சொன்னதையும் கேளுங்க, சரியா சொன்னா கேளுங்க, குர்ஆனுக்கு உட்பட்டு சொன்னா கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டதுனால பொது அனுமதிக்குள்ளே இது வந்துவிடும். இன்னொரு சாரா இருக்கிறார்கள், அவர்கள் தான் கவனிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு தான் எச்சரிக்கை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள். எனவே சஹாபாக்களையும் பின்பற்றுவது மார்க்கத்தின் ஆதாரம் என்று நம்புகிறார்கள். எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கடைபிடிக்க வேண்டுமோ, அதுபோல சஹாபாக்கள் சொல்வதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அது குர்ஆனில் இருந்து சொன்னாலும் கடைபிடிக்க வேண்டும், குர்ஆனிலே இல்லாததை சொன்னாலும் கடைபிடிக்க வேண்டும். அதை சொல்லுகிற அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறார்கள். குர்ஆனுக்கு முரணாகவே சொன்னாலும் கட்டுப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்படி இதுதான் ரொம்ப அப்படின்னு இந்த வசனங்களை எல்லாம் என்ன பண்றது, சஹாபாக்களை தான் பின்பற்றணும், சஹாபியையும் பின்பற்றணும் என்று சொன்னால் அப்படின்னா அல்லாவுக்கு கட்டுப்படி, அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படி, இந்த ரெண்டு பேருக்கு மாறு செஞ்சுட்டா நீ வழிகேட்டில் போயிடுவேன் அல்லாஹ் சொன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கம் என்பது நபிகள் நாயகத்தோடு முழுமையாயிடுச்சு அல்லாஹ் சொன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூலை பின்பற்றவங்க தான் வெற்றி பெற முடியும்னு அல்லாஹ் சொன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அந்த வசனங்களை எல்லாம் தூக்கி போட்டாவா சஹாபாக்களையும் பின்பற்றுங்கள் என்பதை நாம நடைமுறைப்படுத்த முடியும். அப்ப அல்லாஹ் அந்த கருத்தை சொல்லவே இல்லை. இப்ப பாருங்க, சமூகத்துல எத்தனையோ தவறான காரியங்களுக்கு சஹாபாக்கள் முன்னுதாரணமாக காட்டப்படுகிறார்கள். உதாரணமாக குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது, பிரச்சனையின் பொழுது மார்க்கத்தில் ஒரு வடிகால் இருக்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது என்ற கட்டாயம் வந்தால் நல்ல முறையில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க. அதுக்கு என்னென்ன வழிமுறை? முதல்ல அறிவுரை சொல்லுங்க, அடிச்சு பாருங்க, சமாதானம் பேசி பாருங்க, ஒண்ணு முடியலையா தலாக்கு சொல்லிருங்க, அவங்க அவங்க ரூட்டை பார்க்கணும், நீங்க உங்க ரூட்டை பார்த்துட்டு பாங்க. விவாகரத்து இருக்கிறது, விவாகரத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், அத்தலாக்கு மரணத்தான். திரும்ப அழைத்துக் கொள்ளுகிற விவாகரத்து என்பது இரண்டு தடவைகள் இருக்கிறது. ஒரு தடவை கோபத்துக்காக சொல்லிட்டாரு, அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு இல்ல இல்ல சேர்த்துக்குவோம் நினைக்கிறாரு, சேர்த்துக்க பிரச்சனை இல்லை. ரெண்டாம் மட்டும் மீண்டும் ஒரு தடவை தலாக சொல்லிட்டாரு, இல்ல நம்ம மனைவியோடு சேர்த்துக்குவோம், சேர்த்துக்க பிரச்சனை இல்லை, அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். ரெண்டு தடவைக்கு பிறகு மூணாவது தடவை தலாக சொல்லிவிட்டால் அதன் பிறகு மீண்டும் அந்த பெண்ணை இந்த கணவரால் திருமணம் செய்ய முடியாது. அவள் வேறொருத்தரை திருமணம் செய்து அவர்களோட ஒரு குடும்பம் நடத்தி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்து அவர் இந்த மாதிரி எல்லா வழிமுறைகளையும் கடைபிடிச்சு அவர் இந்த பெண்ணை விவாகரத்து பண்ணி இப்ப அந்த பொம்பளை தனியா இருக்கிறா என்று சொன்னால் வேண்டுமானால் இப்பொழுது கட்டி கொள்ளலாம். இல்லாத வரைக்கும் அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இவனுக்கு அடைபட்டு போனது. மார்க்கத்துல குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனா நம்முடைய ஊர்ல இப்ப எப்படி எப்படி பண்றாங்க, பல பேரு ஒரே நேரத்தில் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு நேரத்தில் தலாக் 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 முத்தலாக் மூணு தலாக் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ரெண்டு பேரும் சேரவே முடியாது, நீ ஒரு ரூட்டை போ, நீ ஒரு ரூட்டை போட பிரிச்சு விட்டுறாங்க. அல்லாஹ் இரண்டு தடவை சேர்த்து கொள்ளலாம் என்று அனுமதிக்கிறான், ஆனால் இவர்கள் மூன்று தலாக்கை ஒரே நேரத்தில் சொல்லிவிட்டு முத்தலாக் முடிஞ்சிருச்சு, அது எப்படி முடியும்? ஒரு தடவைன்னு சொன்னாலே அதற்கு ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டும், அதற்கு ஒரு முடிவு இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு தடவை. ஒருத்தர் வந்து சாப்பிடுறாருன்னு வச்சுக்கோமே, ஒருத்தர் சாப்பிடுறாரு பத்து தோசை சாப்பிடுறாரு, பச்சம் வச்சு சாப்பிட்டாரு, ஒரு தோசை ரெண்டு தோசை மூணு தோசை நாலு தோசை பத்து தோசை உள்ள போயிடுச்சு. பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு, வந்தாரு உட்கார்ந்தாரு, ஒரு தோசையை வச்சோம் சாப்பிட்டாரு, கையை கழுவிட்டு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சவர் திரும்ப வந்து உட்கார்ந்தாரு, அஞ்சு நிமிஷம் கழிச்சு ரெண்டாவது ஒரு தோசையை வச்சோம், ரெண்டாம் மட்டும் நின்னாரு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு எந்திரிச்சிட்டாரு. திரும்ப மூணாம் மட்டும் வந்தாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப உட்கார்ந்தாரு, மீண்டும் ஒரு தோசையை வச்சோம் சாப்பிட்டாரு, கையை கழுவிட்டு எந்திரிச்சிட்டாரு. இப்படி பத்து தடவை உட்கார்ந்தாரு, பத்து தடவை எந்திரிச்சாரு, பத்து தடவை சாப்பிட்டாரு, பத்து தடவை கை கழுவினார். இப்ப இந்த ரெண்டு பேரை பத்தி என்ன சொல்லுவோம், இவர் சாப்பிட்டதும் பத்து தோசை, இவர் சாப்பிட்டதும் பத்து தோசை, ரெண்டு பேரும் ஒரு தடவை சாப்பிட்டார்களா? முதல்ல சாப்பிட்டவர் ஒரு தடவை சாப்பிட்டாரு, ரெண்டாவது தடவை சாப்பிட்டவர் பத்து தடவை சாப்பிட்டாரு, அளவு ஒண்ணுதான், ஆனா அதுக்கு ஒரு ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு துவக்கம் ஒரு முடிவு. விஸ்மி சொல்லி ஸ்டார்ட் பண்ணாரு, அலம்துல்லா சொல்லி கையை கழுவிட்டாரு, திரும்ப ரெண்டாம் மட்டும் பிஸ்மி சொல்லி ஸ்டார்ட் பண்ணாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கை கழுவிட்டாரு. அப்ப ஆரம்பமும் முடிவும் இருப்பதுதான் ஒரு தடவை. அல்லாஹ் இப்படி ரெண்டு தடவை திரும்ப மீட்டிக் கொள்ளலாம், மூணு தடவை வரைக்கும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது
அல்லாஹ்வுடைய அந்த அனுமதியை, தூதருடைய வழிகாட்டுதலை புறக்கணித்து விட்டு ஒரே நேரத்திலே முத்தலாக் என்கிறார்கள். ஏன்பா இப்படி சொல்றீங்க, மார்க்கத்தில் இல்லையே? இல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தலாக்க சட்டமாக்கி இருக்கிறாங்க, இதுதான் இவர்களிடம் இருக்கிற ஆதாரம். யோசித்து பார்க்க வேண்டும், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வஹி வந்ததா? அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு வழிகாட்டுதலை சொல்லி இருக்கிறார்கள், அதற்கு மாற்றமாக அறிந்தோ அறியாமலோ அவங்க ஏன் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அந்த விவாதம் நமக்கு தேவையில்லை. அது நபி தோழர்கள், நபி தோழரே அல்லாஹ் புரிந்து கொண்டான், அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமாக இருக்கிறது என்று தெரியும் பொழுது அதைத்தான் நான் தூக்கி பிடிப்பேன். எப்படி தூக்கி பிடிக்கிறது? இது எப்படி நேர்வழியாக இருக்க முடியும்? இது எப்படி வேதத்தை பின்பற்றுகிற, வேதத்தை புறக்கணித்து விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்றை பின்பற்ற மாட்டேன், அதை விட நபி தோழரை பின்பற்றுவேன் என்று சொல்வது எந்த வகையில் மார்க்க அங்கீகாரம் பெற்றதாக இருக்க முடியும்? அதே போல பள்ளிவாசல்ல ஜும்மாவுடைய நேரத்தில் இரண்டு பாங்கு சொல்கிறார்கள். இரண்டு நபிகளான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லா மெம்பர்ல வந்து உட்கார்ந்த பிறகு பாங்கு சொல்லப்படும். இதுதான் நபிகளான் காட்டிய வழிமுறை. ஒரே ஒரு பாங்கு தான் ஜும்மாவிற்கு சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பல இடங்களில், பல மஸ்ஜிதுகளில் இரண்டு பாங்குகளை சொல்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ரெண்டு பாங்கு சொல்லப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆதாரமாக்கி நபிகள் நாயகம் காலத்திலே இருந்ததை விட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே இருந்ததை பின்பற்றுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், வேற யாரு சொன்னதுக்கும் கட்டுப்பட்டு உங்களுடைய அமல்களை வீணாக்கி கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொன்னானே. அப்ப அதுக்கு என்னதான் அர்த்தம்? இப்ப சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுக்கறாங்க. சஹாபி செஞ்சிட்டாங்கல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமக, எவ்வளவு சிறப்பு பெற்றவங்க, நபிகளாயத்தினுடைய ரெண்டு மகளை திருமணம் செஞ்ச அளவுக்கு சிறப்பு பெற்றவங்க, நபிகளாயால் புகழப்பட்டவங்க, ரொம்ப பெரிய வெட்க குணமுடையவர்னு சொல்ல எல்லாம் ஓகே. அதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையை புறக்கணித்து விட்டு நீங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றுவீர்களா? சஹாபியின் மீது வைத்திருக்கிற பாசம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட அடிப்படையில் இருக்க வேண்டும், அதற்கு முரண்பட்ட வகையில் இருந்துவிடக் கூடாது. அதே போல பள்ளிவாசல்கள் பெண்களை அங்கீகரிப்பதில்லை பல பள்ளிகளில். கேட்டா என்ன சொல்கிறார்கள், ஆயிஷா ராஜி சொன்னார்கள், இன்றைக்கு மட்டும் நபிகள் நாயகம் உயிரோடு இருந்திருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு சொல்றாங்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவதை தடை செய்திருப்பார்கள். ஏன்னா அவ்வளவு குழப்பமாயிடுச்சு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, நிலைமை மாறிடுச்சு, தடுத்திருப்பாங்கன்னு ஆயிஷா ராஜி சொன்னாங்கல்ல. ஆமா, இப்ப பள்ளிவாசலுக்கு பொம்பளைங்களை எல்லாம் அனுமதிச்சா அவ்வளவுதான் குழப்பமாயிரும், அதுல பெரிய ஃபித்னாவாயிரும். இந்த ஃபித்னா வரும் வராதுன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் வழங்கி இருக்கிற மார்க்கத்துல கியாமத்து நாள் வரைக்கும் என்ன குழப்பம் வரும், என்ன சீர்திருத்தம் வரும் எல்லாம் தெரிஞ்சுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனால் ஆயிஷா ராஜி அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள், இவங்க சொல்றாங்க இப்ப இருந்திருந்தா தடுத்திருப்பாங்க, அப்ப தடுக்கப்படலைங்கிறது விளங்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பெண்கள் பள்ளிக்கு வருவது தடுக்கப்படலைன்னு விளங்குது. அப்ப ஆயிஷா ராஜி சொன்னதை வைத்துக் கொண்டு பாத்தீங்களா, ஆயிஷா ராஜி சொல்லி இருக்கிறாங்க, நாங்க அதனாலதான் வரவேண்டாம்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க. ரமலானுடைய மாதம், ரமலான் மாதத்திலே இரவு நேரத்திலே தராவி என்ற பெயரால் 20 ரக்அத்துகள் தொழுகிறார்கள். ஏராளமான பள்ளிவாசல்களில் 20 ரக்அத்து தொழ வைக்கப்படுகிறது. என்ன ஆதாரம் கேளுங்க, ஒரே ஒரு ஆதாரம், உமர் ரலியல்லாஹு 20 ரக்அத்து தொழுதாங்க, தொழ வச்சாங்க. அவங்க தொழுதாங்க தொழ வச்சாங்களான்னு பார்த்தா அது வேற செய்தி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் 20 ரக்அத்து தொழவும் இல்லை, தொழ வைக்குமாறு சொல்லவும் இல்லை. ஒரு செய்தி வருகிறது, உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் 20 ரக்அத்துகள் தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு காலத்துல மக்கள்ல சில பேர் 20 ரக்அத்து தொழுதுருக்கிறாங்க. மக்கள்ல சில பேர் 20 ரக்அத்து தொழுதுக்கு உமர் ரலியல்லாஹு எப்படி பொறுப்பு ஆவாங்க? பொறுப்பே ஆக முடியாது, அவங்க பொறுப்பு ஏற்க முடியாது. நம்ம வாழ்ற காலத்துல எத்தனையோ சிலைகளை வணங்குறாங்க, நம்மளா பொறுப்பு? நம்ம பொறுப்பு கிடையாது. அந்த மாதிரி தான், அவங்க பொறுப்பே இல்லை. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு காலத்தை இழந்தது, எனவே நாங்கள் 20 ரக்அத்து ரசூலுல்லாஹ்விடம் இருந்து ஆதாரம் காட்ட முடியாது. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் என்னன்னு கேட்டா, அவங்க 8+3 தொழுவாங்க, 11 ரக்அத்து தொழுவாங்க, 13 ரக்அத்து தொழுவாங்க. நபிகள்நாயகத்தினுடைய இரவு தொழுகை எடுத்துக்கொண்டால் ஒரு 4-5 முறைகளில் தொழுதிருக்கிறார்கள். சில நாட்களில் 9 ரக்அத்து தொழுதிருக்கிறார்கள், சில நாட்களில் 11 ரக்அத்து தொழுதிருக்கிறார்கள், சில நாட்களில் 13 ரக்அத்துகள் வரைக்கும் தொழுதிருக்கிறார்கள். 13க்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை தொழுது கிடையாது. ஆனா 20 ரக்அத்து தொழுது விட்டு ஆதாரம் என்ன என்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆதாரமாக காட்டுகிறார்கள்.
இது எப்படி மார்க்கமாகும்? சஹாபாக்களை பின்பற்றுவது, சஹாபாக்களுடைய வழிமுறை குரானுக்கு முரண்பட்டாலும், ஹதீஸிலே இல்லாமல் இருந்தாலும், சுயமாக ஒரு கருத்தை சொல்லுகிற வகையில் அமைந்திருந்தாலும், அதை நாம கடைபிடிக்கலாம் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இது மார்க்கத்திலே ஒரு பிழை, மார்க்கத்தின் அடிப்படையை தகர்த்து விடக்கூடிய ஒரு பெரிய குற்றம் என்பதை விளங்க வேண்டும். அப்ப அவங்களும் சில ஆதாரங்கள் வைக்கிறாங்க, சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்றவங்க ஒன்றும் சும்மா ஒண்ணுமே இல்லாம செஞ்சதில்லை. சில விஷயங்களை சொல்றாங்க, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, சஹாபாக்களுடைய சிறப்பு தெரியுமா, சஹாபாக்கள் சிறந்தவர்கள் தான், மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சஹாபாக்களுடைய உயர்வு, அவர்களுடைய தரஜாவை இந்த சமூகத்திலே வேறு யாரும் அடைந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெரிய உயர்ந்த ஸ்தானத்திலே அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கிறான், அதை நாம் அங்கீகரித்து தான் ஆக வேண்டும். திருமறை குர்ஆனிலே சஹாபாக்களை குறித்து ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எத்தனை வசனங்கள் தெரியுமா? ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றது என்ன, அதையும் தாண்டி தௌராத்துல இஞ்சியிலெல்லாம் சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல சொன்னதை தாண்டி முன்னர் அனுப்பப்பட்ட வேதங்களான மூசா நபிக்கு வழங்கப்பட்ட தௌராத்திலே, ஈசா நபிக்கு வழங்கப்பட்ட இஞ்சியிலே, நபிகள் நாயகத்தின் தோழர்களை பற்றி நான் இப்படி சொல்லி இருக்கிறேன் என்று குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்றான். பல வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக சொல்வதா இருந்தால் 48வது அத்தியாயம் 29வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், வல்லதீன மஹு, அவரோடு இருக்கிறார்களே, அவரோடு யார் இருக்கிறா, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவரோடு இருப்பவர்கள் அசித்தாவுல் குஃபாரி ருஹமாவு பைனம், எதிரிகளிடத்திலே கடுமையாக இருக்கிறார்கள், தங்களுக்கு இடையில் இரக்கத்தோடு நடக்கிறார்கள், தராஹும் ருக்கஹன் சுஜதன், அவர்களை சுஜூது செய்தவர்களாக ருக்கு செய்தவர்களாக நீர் பார்ப்பீர், சஹாபாக்கள் தொழுவாங்க அப்படிங்கிற அல்லாஹ், சீமா தராஹும் ருக்கஹன் சுஜதன் யபதகுன ஃபலம் மினல்லாஹி வர்துவானா, அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், சீமாவும் பி உஜூஹிஹிம் மின் அசரி சுஜூத், அவர்களுடைய அடையாளம் அவர்களின் முகத்திலே சுஜூது செய்த தழும்புகளாக இருக்கும், லாலிக மசலுஹும் பி தௌராத், இதுதான் அவர்களுக்கு தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்ட உதாரணம். தௌராத் வேதத்திலே சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொன்னதாக 48வது அத்தியாயம் 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல இன்னொரு இடத்துல 7வது அத்தியாயம் 157வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகத்தை பத்தி முதல்ல சொல்லிக்கிட்டே வர்றான், அல்லதீன யத்தபியூன ரசூலன் நபியல் உம்மிய, இவர்கள் எழுத படிக்க தெரியாத இந்த நபியை பின்பற்றுகிறார்கள். ஃபர்ஸ்ட் விஷயமே சஹாபாக்களை பத்தி தான், எழுத படிக்க தெரியாத ஆளை ஃபாலோ பண்றாங்க, எழுத படிக்க தெரியாத ஆளை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுல என்ன செய்தி இருக்கு? பொதுவாகவே மனுஷன் நான் யாரை பின்பற்றுமோ ஒரு பெரிய அறிவாளியா இருக்கணும், நிறைய படிச்சவரா இருக்கணும், எல்லா கலைகளும் கற்ற விற்பனரா இருக்கணும் அப்படின்னு அவன் சாகசப்படுவான். ஒன்றும் தெரியாதவரு அவரை போய் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிக்கிறவனும் விரும்ப மாட்டான். ஆனால் நபிகள் நாயகம் எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள், ஆனாலும் அவர்களிடத்திலே சத்தியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது என்கிற காரணத்தினால் சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், எத்தனை உணர் ரசூலன் நபியல் உம்மிய, எழுத படிக்க தெரியாத இந்த நபியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், இவரை பற்றி தௌராத்திலும் இஞ்சியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இவர் நல்லவைகளை ஏவுவார், கெட்டவைகளை தடுப்பார், தீயவைகளை தடை செய்வார், தூயவற்றை அனுமதிப்பார், மக்கள் மீது பிணையப்பட்டிருக்கிற அவர்களை சிரமப்படுத்துகிற விலங்குகளை அவர்களை விட்டு அப்புறப்படுத்துவார். நபிகள் நாயகத்துடைய பணிகள் ஒரு பணி என்னன்னு கேட்டா, மக்கள் சிரமத்திலே கஷ்டத்திலே ஆட்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டால் அந்த துன்பங்களை துடை தெரிய போராடுவார்களாம், இஸ்ரவும் அவர்களை பிணைத்திருக்கக்கூடிய வல்லகலத்தை காண தலையும் அவர்கள் மீது பிணையப்பட்டிருக்கிற அந்த சங்கிலிகள் விலங்குகளை உடை தெரிவார். சொல்லிட்டு அடுத்து சொல்ல பாருங்க, பல்லதீன ஆமனு பிஹி வயலவானும் இஸ்ரஹும் வல்லகலால் அல்லதி காணத் அலைஹிம் ஃபல்லதீன ஆமனு பிஹி வஅஸ்ஸருஹு வநஸருஹு வத்தபஉ நூர் அல்லதி உன்ஸிலமாஹு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவரை நம்பி வஅஸ்ஸருஹு அவரை கண்ணியப்படுத்தி வநஸருஹு அவருக்கு உதவி செய்து
அவரோடு அருளப்பட்டிருக்கக்கூடிய ஒளியை பின்பற்றுகிறார்களோ உலாய்க்கு ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யார் வெற்றியாளர்களா? அவரை நம்பி, அவரை கண்ணியப்படுத்தி, அவருக்கு உதவி செய்து, இந்த பாக்கியம் நமக்கு கிடையாது. அவரை பின்பற்ற பாக்கியம், ரசூலுல்லாஹ் பின்பற்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்யற பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? அவங்களோடு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். உலாய்க்கு ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சஹாபாக்களை வெற்றியாளர்கள் என்று திருமறை குர்ஆன் பறைசாற்றுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பற்றி சொல்கிறார்கள், லா தஸுப்புவா ஸஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். ஃபலவ அன் அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ரஹபன், உங்களில் ஒருவர் உஹது மலை அளவிற்கு தங்கத்தால் செலவு செய்தாலும், தர்மம் செய்தாலும், மா பலக முத்த அஹதிஹிம் வலா நசீபஹு, இரண்டு கை அளவிற்கு என்னுடைய தோழர்கள் தர்மம் செய்தார்களே, அல்லது ஒரு கை அளவிற்கு தர்மம் செய்தார்களே, அந்த நன்மையை நீங்கள் உஹது மலை அளவிற்கு செய்தாலும் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்கிறான், கிரேட கொடுக்கிறான்? ஒருத்தர் 1,00,000 ரூபாய் தர்மம் செய்யறாரு, ஒருத்தர் 1,00,000 ரூபாய் தர்மம் பண்றாரு, ரெண்டும் ஒரே சமமா? அது எப்படி சமமாகும் நம்ம கேட்போம். சமம் இல்லதான், உண்மைதான், உண்மையில சமம் இல்லை. 1,00,000 பெரிய தொகை, 1 ரூபா அற்பமான தொகை. ஆனா அல்லாஹ் இதை பாப்பா, வெறும் தொகையை மட்டும் பாக்குறவன் இல்ல, தொகையை பாப்பா, தொகையை கொடுக்கிறவர்களுடைய பின்புலத்தை பாப்பா, அதனால் ஏற்படுற சிரமத்தை பாப்பா, அதையெல்லாம் எவ்வளவு தூரம் சகிச்சுக்கிறாருங்கிறத பாப்பா. அதை வைத்துக் கொண்டு முடிவெடுக்கிற ரப்புல் ஆலமீன், ஒருவர் 1,00,000 ரூபாய் வைத்திருக்கிறார், 1,00,000 கொடுக்கிறார், 10 ரூபாய் வைத்திருக்கிறார், 1 ரூபாய் கொடுக்கிறார், ரெண்டும் ஒன்னா? அவன் இருக்கிறதே கொடுத்துட்டான், 1 ரூபாய் அவன் கையில இருக்குது, மொத்தமே இருக்குது. 1 ரூபா தான் வந்து தர்மம் கேட்கிறாரு, நம்மகிட்ட 1 ரூபா இருக்கு, அவர்கிட்ட அது கூட இல்லையே, பரவாயில்ல கொடுத்துருவோம். 1 ரூபாயும் கையில கொடுத்துட்டா இருந்த அடையத்தையும் கொடுத்திருக்கிறான். நம்ம பார்வையில் 1 ரூபா, ஆனா அல்லாஹ் எப்படி பார்க்கற, அல்லாஹ் எப்படி பார்க்கறான், நீ 1 ரூபா கொடுத்தான்னு நினைக்கிற, அவன்கிட்ட இருந்ததே 1 ரூபா. அவனுடைய தேவைக்கு எதா இருந்துச்சு, தான் தேவை போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுடைய தேவையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு தன்னிடமிருந்த மொத்த சொத்தையும் தூக்கி கொடுத்திருக்கிறான். 1 ரூபாயை 1,00,000 ரூபாய் கொடுத்தார, 1 கோடி வச்சிருந்தாரு, 10 கோடி வச்சிருந்தாரு, 100 கோடி வச்சிருந்தாரு, 100 கோடி ரூபாய் வச்சிருந்தவரு 1,00,000 ரூபாய் தூக்கி கொடுத்தா அவருக்கு 10/11 பாக்கெட் மணி செலவு பண்ண பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன பாக்குறான், என் சஹாபாக்கள் கொடுத்தாங்களே, நபிகளாயத்தினுடைய சஹாபாக்கள் கொடுத்தாங்களே, எப்ப கொடுத்தாங்க, சிரமமான நேரத்தில் கொடுத்தாங்க, பணம் இல்லாத கஷ்டத்துல கொடுத்தாங்க, அதாவது கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அள்ளி கொடுத்து கொடுத்தாங்க. அவன் ஒத்த கையளவுக்கு கொடுத்தாலும் சரி, நீ மலை அளவுக்கு செஞ்சாலும் அந்த ஒரு கை தர்மத்திற்கு ஈக்குவலாக உங்களால் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது என்று நபித்தோழர்களை ஒய்யார சிம்மாசனத்திலே தூக்கி உட்கார வைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த செய்தி அபு சஈதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் புகாரியிலே 3673வது ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அல்லாஹ் யா சஹாபி, என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் உங்களை அல்லாஹ்வை கொண்டு நான் எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். லா தத்தகிதுஹும் கர்லம் மிம்பாதி, எனக்கு பிறகு அவர்களை பேசப்படுகிற பேச்சு பொருளாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஃபமன் அஹப்பஹும் ஃபபி ஹுப்பி அஹப்பஹும், அவர்களை யார் நேசிக்கிறாரோ என் மீது கொண்ட நேசத்தால் அவர்களை நேசிக்கிறார். ஒமன் அபுகலஹும் ஃபபி புகுலி அபுகலஹும், அவர்களை யார் வெறுக்கிறாரோ என் மீது கொண்ட வெறுப்பால் அவரை வெறுக்கிறார். அவர்களுக்கு யார் தொல்லை கொடுக்கிறாரோ அவர் எனக்கு தொல்லை கொடுத்தவர் ஆவார். எனக்கு யார் தொல்லை கொடுக்கிறாரோ அவருக்கு அவர் அல்லாவை தொல்லைப்படுத்தியவர் ஆவார். யார் அல்லாவுக்கு தொல்லை கொடுக்கிறாரோ அவரை அல்லாஹ் தண்டிப்பான், பிடிப்பான். அப்துல்லா பின் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இந்த செய்தி திருமதியிலே 3797வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களை நேசிப்பது நபிகள் நாயகத்தின் நேசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களை வெறுப்பது நபிகள் நாயகத்தை வெறுப்பதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றால் இந்த உம்மத்திலே, இந்த மார்க்கத்திலே சஹாபாக்களின் நிலையை இதைவிட வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமா? சிறந்தவர்கள் தான், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் சிறந்தவர்கள் என்பதற்காக அவர்களை பின்பற்ற வேண்டும், அதான் நம்முடைய கேள்வி. உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், அதற்காக அவர்கள் மார்க்கத்தை சொல்லுகிற அதிகாரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவார்களா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவானா?
எக்கச்சக்கமான தியாகம் செய்தார்கள். பிலாலு வரலாறு கேள்விப்பட்டிருப்பமே, சுடும் மணலிலே போட்டு பொசுக்கப்பட்டார்கள் பெரும் தியாகி அம்மா அலியல்லாஹு, சுஹைப் அலியல்லாஹு. ஒவ்வொரு நபித்தோழரும் அப்படிப்பட்ட சிரமங்களை சந்தித்தார்கள் இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக தங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் அத்தனைகளையும் தூக்கி எறிந்தார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு 70 பேர் கைதிகளாக கிடைத்திருக்கிறார்கள். கிடைத்த கைதிகளை என்ன செய்வது? நபிகளாக சிலராலே சிலம் ஆலோசிக்கிறார்கள். ஆலோசனையின் பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கைதிகள் அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும். மரண தண்டனை வந்திருக்கிறதுல யாரு? எல்லாம் சொந்தக்காரங்க, மக்காவிலிருந்து வந்தவங்க தானே, இவங்களும் மக்காக்காரங்க தானே, எல்லாம் சொந்த பந்தங்கள். சொந்த பந்தங்களுக்கு என்ன மரண தண்டனை? உமர் ரலியல்லாஹு தெளிவா சொல்றான், மரண தண்டனை தான். ஏன்? இஸ்லாத்தை அழிக்க வந்திருக்கிறார்கள். நபிகள்நாயகத்தின் மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காலி செய்து விட வேண்டும் என்று திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள். இவர்களை திரும்ப அனுப்ப கூடாது, மன்னிப்பு வழங்க கூடாது. நஷ்டஈடு வாங்கி கொண்டு இவர்களை வீட்டுக்கு அனுப்பினால் மீண்டும் அவர்கள் படை திரட்டி கொண்டு நம்மை அழிக்க வருவார்கள். எனவே அவர்களுக்கு மரண தண்டனை. அந்த தண்டனை எப்படி நிறைவேற்ற வேண்டும் தெரியுமா? ஏதோ பொதுவுல எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துட கூடாது. இங்க இருக்கிற முஸ்லீம்களின் படையில் இருக்கிற ஒவ்வொரு வீரருக்கும், கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தர் சொந்தக்காரராக இருக்கிறார். என்னுடைய தம்பி எதிரணியிலே இருக்கிறார், அலியுடைய சகோதரர் எதிரணியிலே இருக்கிறார், அபூபக்கருடைய மகன் எதிரணியிலே இருக்கிறார், இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய சொந்தக்காரர்கள் எதிரணியிலே இருக்கிறார்கள். மரண தண்டனையை அவரவர் சொந்தங்களின் கையால் நிறைவேற்ற வேண்டும். என் தம்பியை ஏண்ட கொடுங்க, அலியுடைய சகோதரர் அலியிட்ட கொடுங்க, அபூபக்கர் பிள்ளைய அபூபக்கர் கையில கொடுங்க, அவங்கவுங்க கொல்லணும். தான் பிள்ளைய, தான் மகனை, தான் தந்தைய, தான் சொந்தக்காரன் நினைச்சு பாருங்க, கற்பனையே பண்ண முடியாது. நம்முடைய தாப்ப நம்முடைய குடும்பத்தில் மார்க்கத்துக்காக வேண்டி முகத்தை தூக்கிடுவாங்களோ அதுலாம் நமக்கு பெரிய கவலையா இருக்கு. வரதட்சணை வாங்குற கல்யாணம், கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடுறாங்க, நாங்கள் வரமாட்டோம்னு சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் வரமாட்டோம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களே, உறவு முடிச்சிருவாங்களே, உறவு முடிச்சிருவாங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நாளைக்கு வரமாட்டாங்களே, நமக்கு இது பெரிய உறுத்தலா இருக்கிறது. ஆனால் உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது நான் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் விரோதி என்னுடைய விரோதி. அதை டிக்ளேர் பண்றதுக்கு என் கையால என் தம்பிக்கு வரணும். அப்படிப்பட்ட கொள்கை உறுதிமிக்க சிங்கங்களாக இருந்திருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. அதற்காக அவர்களை பின்பற்றி விட முடியுமா? கேட்ட என்ன சொன்னாங்க? சில ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் கருணி, உங்களிலே சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தவர்கள், சும்மல்லதீன எழுவனவும் சும்மல்லதீன எழுவனவும், அதற்கு அடுத்து சிறந்தவர்கள் அடுத்த தலைமுறையில் வருகிறவர்கள், அதற்கு அடுத்து சிறந்தவர்கள் அடுத்த தலைமுறையில் வருகிறவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. அப்ப உங்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தவர்கள்னா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் சஹாபாக்கள் வாழ்றாங்க, அதற்கு அடுத்த தலைமுறை தாபியீன்கள், அதற்கு அடுத்த தலைமுறை தபா தாபியீன்கள். இப்போ சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்றவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, சிறந்த காலத்தவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவங்களை பின்பற்றினா என்ன தப்பு? சிறந்த காலத்தவர்கள் எதிலே சிறப்பு? சிறப்பினுடைய அளவு என்ன? அதையும் நபிகளாக விளக்குகிறார்கள். இன்ன பாதக்கும் கௌமன், சிறப்பு என்று சொன்னால் பின்பற்ற தகுந்த சிறப்பு அல்ல. உங்களுக்கு பின்னால் மக்கள் வருவார்கள், அவங்க என்ன செய்வாங்க? யஹூனூன் வலா யூத்தமனூன், வயஷஹதூன் வலா யுஸ்தஷஹதூன், வயுந்திரூன் வலா யஃபூன், வயஹரு ஃபீஹிமுஸ் ஸமன். உங்களுக்கும் பின்னாடி வரவங்களுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன? நீங்க எதுல சிறந்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், இன்ன பாதக்கும் கோமன் யஹூனூன், உங்களுக்கு பின்னால் வருகிறவர்கள் மோசடி செய்வார்கள், நீங்க மோசடி செய்ய மாட்டீங்க. வலா யூத்தமனூன், பின்னாடி வர்றவங்க நம்பிக்கையை காப்பாற்ற மாட்டாங்க, நீங்க நம்பிக்கையை காப்பாத்துவீங்க. சாட்சி சொல்ல அழைக்குமா? அழைப்பு விடுக்காமலேயே நான் சாட்சி, நான் சாட்சின்னு ஓடி வருவார்கள், நீங்கள் அப்படி ஓடி வர மாட்டீர்கள். ஒயுந்திரூன், நேர்ச்சை செய்வார்கள், பின்னால் வருகிறவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள், நீங்கள் நேர்ச்சை செய்தால் நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்த மக்கள், இறையச்சமுடைய மக்கள், நேர்மை நாணயம் ஒழுக்கமாக வாழ்ற மக்கள், இதுதான் சஹாபாக்களுக்குரிய சிறப்பு. இந்த சிறப்பு நம்ம மறுக்கலையே,
இந்த சிறப்போடு அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம், இந்த சிறப்போடு அவர்களை மதிக்கிறோம். அதற்காக அல்லாஹ்வுடைய இடத்திலே கொண்டு போய் சஹாபாக்களை வைத்து விடுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வச்சா அல்லாஹ் ஒத்துக்கவே மாட்டான். ஏன் இடத்தை தன்னுடைய இடத்தை தன்னுடைய தூதருக்கே கொண்டு கொடுக்காதவன் அல்லாஹ். ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா, தூதர் தன்னுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதை போன்று ஒரு தோற்றம் ஏற்பட்டால் கடுமையாக கண்டிக்கிறான். நபியே உமக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாது, அதிகாரம் முழுக்க என்ன சார்ந்தது? நீங்க என்ன அது மாதிரி பேசுறீயே, ஏன் இடத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி பேசுறீங்க, என்ன செய்தி? அப்படி ஏதாவது தன்னுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் கண்டிச்சாமனா, அப்ப சஹாபாக்களுடைய நிலைமை என்ன, அவங்களை பத்தி அல்லாஹ்வுடைய மதிப்பீடு என்ன, நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் புகாரியிலே 2651 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எடுத்து வைக்கிற இன்னொரு குர்ஆனுடைய வசனம் ஆதாரம் 9வது அத்தியாயம் 100வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், والسابقون الاولون من المهاجرين والانصار الذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه. முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாமவர்களில் அவர்களையும், அவர்களை நல்ல விஷயங்களில் யார் பின்தொடர்ந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முன்னோர்களையும், அவர்களை நல்ல விஷயத்தில் பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இப்ப இந்த வசனத்தில் என்ன வருது, முஹாஜிர் அன்சாரு அதுல முந்தி சென்ற முதலாம் அவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், முஹாஜிர்னா யாரு, ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்காக தன்னுடைய சொந்த ஊரில் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே ஊரை வெறுத்து எங்க போய் நம்ம இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க முஹாஜிர்கள். ஆரம்ப காலத்தில் வந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவி செஞ்சாங்களே அவர்கள் அன்சாரிகள். இதுல ஆரம்பத்தில் வந்தவங்களுடைய சிறப்பு தனி. எடுத்த எடுப்பில் எப்போதுமே ஒரு கொள்கையை மக்கள் மத்தியில் நிலைநாட்ட விரும்பும் பொழுது துவக்க காலத்தில் சிரமங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு பிறகு சிரமங்களாம் போயிடும். எத்தனையோ உதாரணங்களை சமகாலத்தில் நீங்கள் எத்தனையோ இயக்கத்தினுடைய உதாரணத்தை பார்க்கலாம். தௌஹீதை சொல்ல ஆரம்பித்தோம், எப்படி இருந்துச்சு? தௌஹீதை சொல்ல துவங்குகிற ஆரம்ப காலம் நம்முடைய தமிழகத்தில். மொத்த உலகத்தையும் நீங்கள் எடுக்க தேவையில்லை, மொத்த இந்தியாவையும் எடுக்க தேவையில்லை. நம்முடைய தமிழகத்தில் தௌஹீதை சொல்ல துவங்கி ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு? தௌஹீதுடைய பேச்சே இல்லாத காலம். எங்க பார்த்தாலும் தர்கா வழிபாடு, கந்தூரி, கொடியேற்றம், சிறுக்கு, பிதாத்து, மௌலிது, இந்த மாதிரியாக மார்க்கத்திற்கு எதிரான காரியங்கள் நிறைந்திருந்த ஒரு காலகட்டத்தில் தௌஹீதை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஊருக்கூட அடித்தார்கள். தௌஹீது காரணம் என்று சொல்லிக் கொள்வதே பெரிய அச்சம், அதுக்கே ஒரு பெரிய பயந்து பயந்து. ஆனா இன்னைக்கு லெவல் என்ன, தன்னை தௌஹீதுவாதி என்று சொல்லிக் கொள்வதிலே காலம் தூக்கி விடுற அளவுக்கு எல்லாம் ஒரு நிலையை உண்டாக்கணும். எல்லா ஊர்லையும் மர்க்கஸ்கள் உண்டாச்சு, எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் பெருகிச்சு. இன்னைக்கு ஒருத்தர் நான் தௌஹீதை ஃபாலோ பண்றேன், நான் குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்றேன் என்று சொல்வது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அன்றைக்கு சொல்வது. அப்ப அந்த துவக்க காலத்து தியாகம் என்பது மதிக்கப்பட வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஆரம்பத்தில் முந்தி சென்ற முன்னோர்கள் இருக்கிறாங்களே அவங்களையும், அவங்களை நல்ல விஷயத்துல பின்தொடர்ந்தவங்களையும் அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். இதுல என்ன வருது, நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள். அப்ப சஹாபாக்களை பின்தொடரலாம்னு வருது, நல்ல விஷயத்தில் பின்தொடர்ந்தா அல்லாஹ் திருப்தி படுறேன்னு சொல்லி சொல்றான், சஹாபாக்களை பின்பற்றலாம்னு இந்த கருத்து இதுல வருது அப்படின்னு இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள். நல்ல கவனிச்சு பார்த்தா சாதாரண ஒரு மனிதரை பின்பற்றி என்று சொல்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி காரணத்தை சொல்லி அதிலே பின்பற்றி என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. சாதாரணமாக ஒருத்தர் அப்துல் காதரை பின்பற்று என்று சொல்வதற்கும் ஆட்சியராக இருக்கக்கூடிய அப்துல் காதருக்கு பின்பற்று கட்டுப்படி என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆட்சியருக்கு பின்பற்று என்று சொன்னால் என்ன அர்த்தம், அவர் போடக்கூடிய சட்டத்திட்டத்தில் கட்டுப்படு, அவருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படு என்று பொருள். அதே போல முஹாஜிர் அன்சார் அவர்களை பின்பற்று என்று சொன்னால் ஹிஜ்ரத் செய்வதிலே அவர்களை பின்பற்று, நுஸ்ரத் செய்வதிலே அவர்களை பின்பற்று. அந்த மாதிரி நீங்க நல்ல விஷயத்தில் ஃபாலோ பண்ணுனா அல்லாஹ்வுடைய திருப்தி உனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான் இதுல இருக்கிறது. இதை வைத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக சஹாபாக்களை பின்பற்றலாம், அவங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம், அது மார்க்கத்துடைய ஆதாரம் என்று சொல்வதற்கு இங்க வாய்ப்பே இல்லை. இன்னும் சொன்னா இதுல வர்ற இதே வார்த்தை இருக்குல்ல,
இதே வார்த்தைய அல்லாஹ் இன்னொரு இடத்துல வேறொரு வசனத்துல பயன்படுத்துறான். என்ன பயன்படுத்துறான்? 52 அத்தியாயம் 21 வசனம். அதுல என்ன சொல்றாங்க கேட்டா, வல்லதீன் ஆமனு, யார் யார் ஈமான் கொண்டு, ஒத்தனாத்தும் துர்ரிய தும் ஈமானின், அவர்களுடைய சந்ததிகளும் ஈமானிலே அவர்களை பின்தொடர்ந்தார்களோ, அல்ஹப்னாபிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களை அவர்களுடைய சந்ததிகளையும் நாம ஒன்று சேர்ப்போம், மறுமையில சொர்க்கத்துல ஒன்று சேர்ப்போம் அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன வருது அப்படின்னா, அந்த வசனத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துறானோ அதே வார்த்தை, ஒருத்தவங்க ஈமான் கொண்டு, ஈமான்ல வந்து அவங்களுடைய பிள்ளைகளும் அவர்களை பின்தொடர்ந்தால். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு பெற்றோரை பின்தொடரலாம், பாப்பா அம்மா என்ன சொன்னாலும் மார்க்கம் தான், பாப்பா அம்மா சொல்றதெல்லாம் இஸ்லாமிய சட்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒவ்வொரு பாப்பாவும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்களே. குடிக்காத பாப்பா குடிக்கிறது ஓகே பாரு, தப்பு செய்யக்கூடிய பாப்பா தப்பு செய்யறது சரியும் பாரு. அப்ப இதுல என்ன சொல்லுவார்கள்? ஈமானிலே பின்தொடர்ந்தால் இருக்கிறது, பாப்பா அம்மா ஈமான் கொண்டு மாறி நீனும் ஈமான் கொள், அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த வசனத்துக்கும் பொருள் கொண்டால், அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள், அவர்கள் நுஸ்ரத் செய்தார்கள், நீங்களும் அது போல தேவை ஏற்பட்டால் ஹிஜ்ரத் செய்ய தயங்காதீர்கள். ஒரு இடத்துல இருக்கிறீர்கள், ஒரு ஊர்ல இருக்கிறீர்கள், மார்க்கத்தை கடைபிடிக்க முயற்சிக்கிறீர்கள், அங்கே உங்களுக்கு மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால், கடைபிடிக்க முடியலையே உட்கார்ந்துகிட்டே இருக்காத, எங்க கடைபிடிக்க முடியுமோ அங்க டிராவல் பண்ணி போய். நம்ம அந்த வேலையை செய்யவே மாட்டோம், மார்க்கத்தை கடைபிடிக்க அதெல்லாம் இல்லை. எனக்கு வருமானத்துக்கு வழி இருந்தா, என்ன மார்க்கத்துக்கு முரணா இருந்தா நான் வாழ்ந்துருவேன், பிரச்சனையே கிடையாது. நம்முடைய ஒரே இலக்கு பொருளாதாரம் மட்டும்தான், வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. ஆனா குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அநியாயக்காரர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகிற நேரத்தில், இன்னல்லதீன தஃபாஹுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்களின் உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றுகிற பொழுது, அந்த மலக்குகள் கேட்பார்கள், காலு ஃபீம குந்தும், நீங்கள் எல்லாம் எங்கிருந்தீர்கள், இவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறீங்களே, இவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்களே, மூட்டை மூட்டையா பாவத்தை சேர்த்து வச்சிருக்கிறதா, எங்களா இருந்திய அப்படின்னு உயிரை கைப்பற்ற மலக்கு கேட்பாராம். அப்ப அவங்க சொல்லுவாங்களா, காலு குன்னா முஸ்தலாஃபீன ஃபில் அர்த், நாங்கள் பூமியிலே பலகீனர்களாக இருந்தோம், எங்க ஊர்ல நாங்கள் மெஜாரிட்டி இல்லை மைனாரிட்டி, நாங்க விரும்பின மாதிரியெல்லாம் தொழ முடியாது, நோம்பு வைக்க முடியாது, காரியங்களை செய்ய முடியாது, எங்களுக்கு நெருக்கடி இருந்துச்சு, வேற என்ன பண்றது, எல்லாரோடையும் சேர்ந்து வாழும்பொழுது அவங்கள மாதிரி நாங்களும் தப்பு தண்டா பண்ணிக்கிட்டு வாழ்ந்து விட்டோம் என்று இவர்கள் சொல்வார்களாம். அப்ப மலக்குகள் கேட்பாங்களாம், அலம் தக்குன அருந்துள்ளாகி வாசியலாம், அல்லாவுடைய பூமி விசாலமானது இல்லையா, ஏன்னா உன் ஊர்ல தான் வாழணும்னு அல்லாஹ் விதி வச்சானா, பிறந்த ஊரை கட்டி காப்பாற்றணும்னு அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானா, ஊர்ல மார்க்கத்தை கடைபிடிக்க முடியலாட்டி எந்த ஊர்ல கடைபிடிக்க முடியுதோ அந்த ஊரை பக்கம் போக வேண்டியதானே, ஊர்ல உட்காந்துட்டு ஊர்ல உட்காந்துட்டு ஊர்ல சம்பாதிக்க முடியாட்டி வேற ஊருக்கு வர்றியா இல்லையா, ஊர்ல சம்பாதிக்க முடிஞ்ச ஒரு ஊரை விட்டு வெளியே வர்றாரா, இங்க வந்து நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம ஊர்ல இதை விட டபுள் மடங்கு சம்பாதிக்க முடியும்னா ஊரை காலி பண்ணி வந்திருப்போமா, அப்ப சம்பாதிக்க வாய்ப்பு இல்லைன்னு ஊரை விட்டு இருக்கிற இடத்த விட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறிய, ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க முடியலன்னு சொன்னா டிராவல் பண்ண வேண்டியதானே, மாமங்கார இருக்கா, மச்சா இருக்கா, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், நம்மள மார்க்கத்தை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, எதை எடுத்தாலும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, தெருவாக்கு வா கபருக்கு வா அப்படி இப்படி நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இங்க இருந்தா முடியவே முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறியா, ஊரை காலி பண்ணி வெளியே வா. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய போதனை. அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா, அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பின்பற்றுங்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் பின்பற்றுவது சம்பந்தமாக அல்லாஹ் இதில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை காட்டுறாங்க, முக்கியமான ஒரு வசனம், அதுல என்ன வருகிறது, காலை கும்பி சுன்னத்தி ஒ சுன்னத்தில் குலபாய் ராசிதீனர் மகதியின், என்னுடைய வழிமுறையையும் என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற என்னுடைய ஹலீபாக்களின் சுன்னத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. இதை காட்டி பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, என் வழிமுறையை ஃபாலோ பண்ணு, ஹலீஃபாக்களுடைய வழிமுறையை ஃபாலோ பண்ணிட்டாங்க என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸுடைய மொத்த வாசகத்தையும் மறைச்சிட்டு ஒரு துண்டு வாசகத்தை மட்டுமே மக்களிடத்தில் சொல்கிறார்கள். மொத்த வசனத்தையும் வாசிச்சா அது என்ன கருத்தை சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். என்ன வருகிறது, அதுல பல விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஹலீஃபாக்களுக்கு அவர்களுடைய வழிமுறையை பற்றி பிடிங்கள் என்று சொல்லுவது
மார்க்க விஷயத்தில் நான் சொன்னால் எப்படி கேட்பீர்களோ அதுபோல என் ஹலீஃபாக்கள் சொன்னால், ஆட்சியாளர்கள் சொன்னால் கேளுங்கள், கட்டுப்படுங்கள் என்ற அர்த்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொல்ல. வேற என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க, ஒரு ஆட்சி தலைவர் வந்தா ஆட்சிக்கு சில சட்டங்களை போடுவார், டிராபிக் ரூல் ஒன்று போடுவார், சவுப் லைட் எரிஞ்சா போகாதம்பார், நீ அவருக்கு கட்டுப்படணும், எல்லோ லைட் எரிஞ்சா நில்லும்பார், நீ அவருக்கு கட்டு, நீ என்ன சொல்றதுன்னு கேட்காத. அவருடைய அரசுக்கு உட்பட்டு நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு அரசர், ஒரு மன்னர், ஒரு ஜனாதிபதி ஒரு சட்டத்தை இயற்றினால் அந்த சட்டத்திற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் அறிவிப்பிலே சொல்லுகிறார்களே தவிர ஒட்டுமொத்தமாக ஹலீஃபாக்களை சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்ற வார்த்தையில் சொல்லவே இல்லை. வேற வேற வார்த்தையை படித்தாலே அந்த ஹதீஸுடைய தொடரை படித்தாலே தெரியும். எப்படி எல்லாம் தெரியும், அதில் சொல்றாங்க சொல்லலாம், தரைத்துக்கும் அழல் பயிலா, உங்களை வெள்ளை வெளியேர் என்ற பாதையை நான் விட்டு செல்கிறேன், இரவு கூட பகல் போல வெண்மையானது, அழிந்து போகிறவரை தவிர வேறு யாரும் அதிலே தவறிவிட மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கொடுத்துட்டு போன மார்க்கத்தில் உனக்கு டவுட்டுக்கு வேலையே கிடையாது, வெள்ளை வெளியேறு பாதை வெளிச்சமா இருக்குது, அங்க இருட்டே கிடையாது, இரவு கூட பகல் போல வெண்மையானது. அப்படின்னா என்ன அர்த்தம், இரவு நேரத்தில் தடுமாறும், இருட்டா இருக்கிறதுல இது என்ன பொருள் தெரியாது, கடை முடிச்சு ஒண்ணு ஒண்ணா அப்படியே பாத்துக்கிட்டு இருப்போம், பார்க்கும் போது ஒன்னு சரியா முடிவெடுப்போம், ஒன்னு தப்பா முடிவெடுப்போம், இது இதுன்னு என்னமோ நினைச்சுக்கிட்டு இருப்போம், பார்த்தா லைட் போட்டது பிறகு பார்த்தா வேற ஏதாவது பொருளா இருக்கும். ஆனா மார்க்கத்துல இப்படி கிடையாது, என்னுடைய மார்க்கம் தெளிவானது, உங்களை நான் வெள்ளை விளையிற பாதையில் விட்டு செல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு பின்னாடி வந்து யாரும் சொல்ல வேண்டியது இல்லை, நான் சொன்னதே உனக்கு போதும் என்ற கருத்தை தான் அந்த செய்தி தருகிறது. அடுத்து பாருங்க, அதுல இன்னும் சொல்றாங்க, அடிமையாக இருந்தாலும் செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள் உங்கள் மன்னருக்கு. அதே செய்தியின் தொடர்ச்சியில் மன்னரை பத்தி தான் பேசுறாங்களே தவிர ஹலீஃபாவை பத்தி, மார்க்கத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல பேசவே இல்லை. இன்னும் சொல்றாங்க, அனிஃபி ஒரு மூமின் என்பவன் மூக்கலாங்கயிறு கட்டப்பட்ட ஒட்டகத்தை போல இழுத்த இழுப்பிற்கெல்லாம் வருகிறவனாக இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கத்தில் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லி அவனை வளர்ச்சிக்கலாம் அர்த்தம் கிடையாது, அரசர் கட்டளையிட்டால், மன்னர் கட்டளையிட்டால், நிர்வாக விஷயத்திலே ஆணையிட்டால் அதற்கு கட்டுப்படுகிறவனாக ஒரு மூமின் இருப்பான் என்று சொல்லி நிர்வாகத்திற்கு தான் சஹாபாக்களை நபிகள் நாயகம் கட்டுப்பட சொன்னார்களே தவிர மார்க்க விஷயத்திற்கு கட்டுப்படுமாறு ஒரு இடத்திலும் போதிக்கவில்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதற்கான சான்றுகளை இறக்கவில்லை. அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்பதுதான் மார்க்கத்தின் போதனை. எனவே இந்த இரண்டை தாண்டி இஸ்லாத்தில் வேறு எந்த அடிப்படைகளும் ஆதாரங்களும் கிடையாது என்பதை புரிந்து அதை மட்டுமே கடைபிடித்து வெற்றி பெறுகிற நன்மக்களாக மாற வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.